Hello friends, this is a special video. In this video, we will Valentine's Day a Valentine cookie gift box. We will share two different biscuit recipes. So, let's talk. So, in this biscuit recipe, we will add 80 grams of butter. That's also 1/2 tablespoon vanilla essence. அது கூட ஒரு எக்கோட யோக் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் நல்லா mix பண்ணிட்டு அது ஒரு சைடுல வெச்சிட்டு இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான sugar-ஐ நம்ம measure பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான 18 grams of sugar யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான flour எடுத்துக்கலாம் அது 110 grams of flour யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ இந்த ரெசிபில ஆட் பண்றதுக்கு 30 grams of almonds எடுத்து அத நான் கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்க போறேன் Almonds நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா அது கூட சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேட்டர் நான் ரெண்டா பிரிச்சிட்டேன் ஈக்குவல் அமௌண்ட்ஸா பிரிச்சிருக்கேன் இதல ஒரு பேட்டர்ல வந்து நான் பெல்ஜியம் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் இதல இன்னொரு பேட்டர்ல நான் எதுவும் mix பண்ணல இப்போ நான் கிளிங் ராப்ல இந்த ரெண்டு பேட்டரியும் தனித்தனியா போட்டு ரவுண்ட் ஷேப்ல உருட்டிட்டு ஃப்ரீசர்ல நான் 30 to 45 minutes க்கு இத நான் ஃப்ரீசர்ல வைக்க போறேன் Thank you.
ஸோ இப்போது இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் பிஸ்கெட்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்கெட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 80 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அது கூட 40 கிராம் ப்ரௌன் சுகரை நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஒரு எக்கோட ஒயிட்ஸ் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பாதி எடுத்து இன்னொரு பவுலில் செப்பரேட்டாக போட்டுக்கிறேன். அதில் ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் அதில். இப்போ இந்த கொக்கோ பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பவுலில் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இந்த பவுலில் நான் 30 கிராம்ஸ் ஆஃப் கேஷ்யூஸை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ளைன் பிஸ்கெட்டுக்கு 60 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ளாரை மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சாக்கோ பிஸ்கெட்டுக்கு 50 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ளாரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ண ஃப்ளாரை ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி அதை நான் வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நான் இந்த பிஸ்கெட்ஸை ஃபார்ம் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ண பேட்டர் மிக்ஸையும் நான் வந்து கிளிங் ரேப்பில் போட்டு சென்டரில் மட்டும் ஒரு லைட்டான ஒரு ஸ்லைஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்ச பேட்டர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை நம்ம கட் பண்ணி பேக் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா பிஸ்கெட்டையுமே 8 to 10 minutes பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு டைமில் ஒரு ட்ரே மட்டும் வைக்க ட்ரை பண்ணுங்கள். ரெண்டு ட்ரே வச்சா ஹீட் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்கும்.
ஸோ வந்து பிஸ்கெட்ஸ் இன்னும் டைம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டைமில் ஒரு ட்ரே வச்சா 8 to 10 minutes, ரெண்டு ட்ரே வச்சா 12 minutes பேக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கேஷ்யூ பிஸ்கெட் நல்லா பேக் ஆகி வந்துச்சு. இப்போ நான் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜாமை வந்து மைக்ரோவேவில் 10 seconds ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி என்கிட்ட மில்க் சாக்லேட் மார்சல்ஸ் இருந்தது, அதை வந்து நான் மைக்ரோவேவில் 2 minutes ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த பிஸ்கெட்டில் ஜாம் ஆட் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் சுகர் வந்து லைட்டாக தூவி விடுறேன். அதே மாதிரி இந்த பிஸ்கெட்டில் கொஞ்சம் ஒரு லேயர் வந்து ஜாம் கொடுத்துட்டு அடுத்த பக்கத்தில் வந்து அது ஃபுல்லாகவே சாக்லேட்டும் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட ஆல்மண்ட் குக்கீஸும் பேக் ஆகி வந்துச்சு. நம்மளோட பெல்ஜியம் சாக்லேட்ஸ் போட்ட குக்கீஸும் பேக் ஆகி வந்துச்சு. இதுக்கு மேலே நான் சுகரை வந்து கொஞ்சம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஒரு சல்லடையில் சேர்த்து அதையும் நல்லா அதுக்கு வந்து ஈவனாக இந்த லேயர்ஸ் வர மாதிரி நான் எல்லா குக்கீஸ் மேலேயும் தூவி விடுறேன். ஸோ பிஸ்கெட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த பிஸ்கெட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கான குக்கி பாக்ஸ் செய்ய போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ் செய்கிறதுக்கு நான் வந்து கார்ட் ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ பிஸ்கெட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸு, இப்போ அதை மூடி வைக்கிறதுக்கு இன்னொரு பாக்ஸும் நம்ம செய்ய போகிறோம். அதில் கீழே வைக்கிறதுக்கான பாக்ஸில் நீங்கள் ஃபுல் ஷீட்டை எடுத்துகிட்டு ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து விட்டுக்கணும். ஸோ நான் வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கேலை வச்சு நான் எல்லா சைட்ஸும், அதாவது 4 sides கரெக்டாக மெஷர் பண்ணி மடித்து விட்டுக்க போகிறேன். இப்போ நான் 4 sides மடித்து விட்டுட்டேன். இப்போ நீங்கள் 4 sides எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல கட் பண்ணிடணும். அதாவது ஸோ 4 sides கரெக்டாக எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல கட் பண்ணிடணும். இப்போது நான் 4 corners கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஒரு சைட் ஆஃப் த எட்ஜை நம்ம மடித்து விட்டுடணும். மடித்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு க்ளூ போட்டுக்கலாம். நம்ம நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி அந்த இடத்த ஒட்டிட்டேன். இப்போ நம்மளோட பிஸ்கெட்ஸ் வைக்கிற ப்ளேஸ் பண்ணுற பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மூடியில் இருக்க பாக்ஸ் வந்து கீழே வைக்கிற பாக்ஸை விட பெருசாக இருக்கணும். அதாவது மூடி பெருசாக இருக்கணும், கீழே இருக்க குக்கி வைக்கிற பாக்ஸ் ட்ரே வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ அந்த சின்ன ட்ரே பண்ணுறதுக்கு இன்னொரு கார்ட் ஸ்டாக்கில் 2 centimeters அளவு வச்சு 4 sides 2 centimeters அளவில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் இதே மாதிரி 4 sides மடித்து விட்டு எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல கட் பண்ணி இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டிட்டிங்க அப்படின்னா உங்களோட குக்கி வைக்கிற பாக்ஸும் ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து இப்போது குக்கி வச்சு மூடுற பாக்ஸில் என்ன பண்ணுறேன்னா நடுவில் வந்து சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி பண்ண போகிறேன். அந்த இடத்துல வந்து கிளிங் ராப் வச்சு அதையும் க்ளூ போட்டு ஒட்டிட்டேன் அப்படின்னா ஸோ வெளியிலேருந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்து அது டோட்டலாக க்ளோஸ் ஆன மாதிரி இல்லாமல் உள்ளே என்ன இருக்கோ அந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அந்த பேப்பர் வழியாக வெளியில் தெரியும். அது ரொம்ப இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை கட் பண்ணிவிட்டு கிளிங் ராப் ஒட்டிட்டு போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை லைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்கெட்டில் இருக்க ஆயில் வந்து நம்ம பாக்ஸில் படாது. ஸோ பார்ச்மெண்ட் பேப்பரில் நம்ம செஞ்ச பிஸ்கெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவ்வளோதான், பாக்ஸை மூடிட வேண்டியதுதான். ஸோ இதுதாங்க நம்மளோட வேலண்டைன் குக்கி கிஃப்ட் பாக்ஸ். நீங்களும் உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த பிஸ்கெட்டோட சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு லைட்டான ஸ்வீட்னஸில் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் டூத் அப்படின்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 grams சுகரை வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குக்கீஸ் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். 10 grams சுகரை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.